குமார், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஹேக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நான் சேலஞ்சே இந்த ரெண்டு கண்டினியூஸா வீடியோ வந்து போட்டதுனால ஒரு வாரம் கேப் இருக்கிறது பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹேக் வீடியோ தான் பாக்க போறோம். அது வந்து குட்டி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஹேக். என்ன ஹேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஹேக்ஸ். சோ ஐஸ்கிரீம் வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து யாருமே சொல்ல முடியாது. எனக்குலாம் ரொம்ப ஃபேவரட் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். சோ அதனால தான் வந்து இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் ஹேக் எடுக்க போறேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்ப சாரி. பட் பண்றதை நம்ம நல்லா பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெனி சாக்ஸ் குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஜெனி சாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது போய் அந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பாத்துருக்கோம். சின்ன பசங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, பட் நம்ம அம்மாக்கு என் வயசுல இருக்கவங்க கண்டிப்பா தெரியும். இது வந்து டியூப் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஐஸ், பெப்சி ஐஸ் அப்படின்னு வந்து 80s 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அந்த ஐஸ்கிரீம் தான் பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பா பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து ஒரு ஓல்ட் மெமரிஸ்ல அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இதை செய்ய போறோம். ஜிப்பர் ராப்பர் எடுத்துக்கிறாங்க, வந்து கத்தியை வந்து சூடு பண்ணிட்டு நம்ம டியூப் சைஸ் வந்து அதை வந்து கட் பண்ணி, அதாவது அதை வந்து அதை மோல்ட் பண்றாங்க, கேப்ல கூட அப்படி சொல்லி மோல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்சியை ஊத்திட்டு அது மேல வந்து பெரிய டூத் பேக் எல்லாம் பாபிக்யூ ஸ்டிக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. அது வந்து அழகா வந்துருது. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்க வந்து அப்படியே நம்ம கடையில வாங்குவோம்ல, சோ அதே மாதிரி தான் இருக்கு. இதை நான் இப்போ ஓபன் பண்ணிடுறேன். சோ ஓபன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கு. வந்து கொஞ்சம் சீக்கிரமா மெல்ட் ஆயிடுது அது மட்டும் தான். பட் டேஸ்ட்லாம் செம்மையா இருக்கு, சீர சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இன் கேஸ் வந்து இந்த குச்சி இல்லை அப்படின்னா நீங்க வந்து மேல வந்து ஹோல் போட்டு குடிச்சிடலாம். சின்ன வயசுல குடிச்சிருப்பாங்களா, சோ அந்த மாதிரியே குடிச்சிடலாம். ஏதாவது இதெல்லாம் வந்து மெஸ் ஆகுது, கீழே அப்படி பிடிச்சிக்கணும், இது கஷ்டம். ஹோல் போட்டு சாப்பிட்றதா எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கீழே வந்து ரொம்ப சீக்கிரமா உருகுது, அது மட்டும் தான் பிரச்சனை. மறுபடி செம்மையா இருக்கு. இந்த ஹேக் வந்து ஒரு கம்ப்ளீட் சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையா வந்துருக்கு. சோ இந்த ஹேக் வந்து 10 out of 10 கொடுக்குறேன். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். அதனால வாங்க இப்ப நெக்ஸ்ட் ஹேக் போலாம். இந்த ஹேக்ல வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரைட் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். போறதா பெப்சி வச்சு செஞ்சது ஸ்ப்ரைட் வச்சு செய்ய போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல்லி பேஸ் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க. அதுக்கு மேல வந்து ஸ்ப்ரைட் ஸ்ப்ரைட் செவன் அப் இதை ஊத்துறாங்க. சரி, வந்து ஜெல்லி பேஸ் முதல்ல வந்து ஜஸ்ட் ஜெல்லியோட கோலா பாட்டில்ஸ் வச்சிருக்கேன். சோ இதை நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஸ்ப்ரைட் பாட்டில் நல்லா இருக்குமே, அதனால அதை யூஸ் பண்ண போறேன். சரி, ஒர்க் அவுட் ஆகுது, அதை டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். ஸ்ப்ரைட் ஐஸ்கிரீம் நம்ம எதாவது பேரு ரெடி ஆயிருக்கு. சோ அதை இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த நம்ம போட்டோல ஜெல்லிஸ், அது வந்து கீழ இருந்து வரல. சரி, வேற பாப்போம். வேற உங்களுக்கு தெரியுதா அந்த ஜெல்லிஸ் வந்து கீழ இருந்து வர மாட்டுது. மேபி அது வந்து ரொம்ப வெயிட்டா, அதனால அப்படி கீழே ஒட்டிக்குதா என்னன்னு தெரியும், சரியா தெரியல. எனக்கு கூட வரல அப்படின்றது எனக்கு தெரியல. இதையும் எடுத்து பாத்துருவோம். எதுலையுமே வரல, எதுலையுமே வரல. சோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் மோஸ்டா அப்படிதான், அது வந்து ஒட்டல, நம்ம அந்த ஜூஸ் கூட அப்படியே ஒட்டிட்டு வரல, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதை நம்ம தனியாவே எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஹேக் வந்து ஃபிளாப் தானே, ஏன்னா வரதானே அந்த ஹேக்கே. இது வந்து ஸ்ப்ரைட் ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு. சோ இந்த ஹேக் வந்து டேஸ்டா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து
தோ ஜெல்லி பேர்ஸோ இல்லை வந்து ஜஸ்ட் ஜெல்லி ஜெல்லி ஸோ இது வந்து எதுவுமே போடாமல் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க பிகாஸ் அது வந்து ஒட்ட மாட்டுதுல ஸோ வராது அதனால நீங்கள் வெறும் ஸ்ப்ரைட்டை மட்டுமே ஊற்றி இல்லை பெப்சியை மட்டுமே ஊற்றி அது வந்து ஐஸ்கிரீமாக சாப்பிடலாம் அதுக்கு இது நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஹேக் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை பட் ஏதோ வந்திருக்கு அதனால வந்து நான் 5 கொடுக்குறேன் 10க்கு வந்து நான் 5 கொடுக்குறேன் இப்போ வாங்க அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் இந்த ஹேக்கில் வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வச்சு வந்து நம்ம ஒரு காஃபி செய்ய போறோம் அதாவது கோல்ட் காஃபி ஹாட் காஃபி அந்த மாதிரி ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும்ல அந்த ஸ்டேட்ல வந்து ஐஸ்கியூப் மோட்ல வந்து ஊத்திடுறாங்க சாக்லேட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வெனிலா அந்த மாதிரி ஊத்திக்கிறாங்க இப்ப நீங்க வெனிலா வந்து போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா வெனிலா வந்து சாக்லேட் ஐஸ்கியூப்ஸ் வந்து அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேல வந்து காஃபி ஊத்துறாங்க இல்ல நம்மகிட்ட சாக்லேட் இருக்கு சாக்லேட் ஐஸ்கியூப் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அது மேல பால் ஊத்துறாங்க அதாவது இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க வந்து ஹாட் காஃபி அதாவது மாத்திக்கலாம் ஐஸ்கிரீம் வச்சு நீங்க வந்து ஹாட் காஃபி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா காமிக்கிறாங்க ஆமா சூடான பால் ஊத்துறது கரையும் சோ அதுதான் சொல்ல வராங்க நினைக்கிறேன் சோ இது ஒர்க் அவுட் ஆகுது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் ஐஸ் கியூப்ஸா மாறிடுச்சு சோ இப்ப வந்து நம்ம வந்து அவங்க பண்ண மாதிரி பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் நான் டம்ளர்ல வந்து இது வந்து நான் மாத்திடுறேன் நான் வந்து மூணு ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுதா நான் வந்து மூணு ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன் பிகாஸ் நான் வந்து பால் வச்சிருக்கேன் பால்ல ஒரு சொட்டு கூட சக்கரையே போடல ஒரு சொட்டு இல்ல ஒரு ஒரு சக்கரை கூட போடல ஏதோ ஒன்று சக்கரையே போடல சோ அதனால நான் மூணு எடுத்திருக்கேன் சூடான பால் ஊத்தினாலும் சீக்கிரமா கரைஞ்சிருது தெரிஞ்சு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க செம்மையா இருக்கு ஸ்மெல் கூட சூப்பரா வருது அதான் நம்ம போட்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்டர் பண்ணாலே வந்து கரைஞ்சிருது சூப்பரா இருக்கு நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு குடிச்சு பாக்கலாம் மூணு போட்டே வந்து சக்கரை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பட் வந்து ஹாட் சாக்லேட் டேஸ்ட் தான் வருது இன்னும் நான் 2-3 கியூப்ஸ் போட்டா டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் நான் மிச்சம் இருக்க ரெண்டுத்தையுமே போட்டுடுறேன் நான் மிச்சம் இருக்க ஐஸ் கியூப்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கரைஞ்சு கொண்டிருக்கு பட் இதுல எனக்கு இன்னொரு டவுட் அப்படின்னா நம்ம வந்து ஐஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருக்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஐஸ்கிரீமே ஆல்ரெடி ஃப்ரீஸ்டா தான் இருக்கும் அதே இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு கலக்கிடலாம்ல செம்மையா இருக்கு அதான் நம்ம இவ்வளோண்டு பால் எடுத்தாலே நீங்க வந்து 5 ஐஸ் கியூப்ஸ் கிட்ட அந்த ஐஸ் கியூப்ஸ் அளவு கிட்ட போடுற மாதிரி இருக்கும் சோ இந்த ஹேக் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையா டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கரண்ட் இல்ல உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து அப்படி ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணி காஃபியா மாத்தி குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஹேக் வந்து சூப்பரா இருந்துச்சு செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேக் வந்து 10 out of 10 கொடுக்குறேன் இன் கேஸ் உங்களுக்கு ஊருக்குல நல்லா தான் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல ஆல்ரெடி ஃப்ரீஸ் தான் இருக்கு அதுல ஒரு 2 ஸ்கூப் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் சூடான பால் எடுத்து ஊத்தி மிக்ஸ் பண்ணி சா குடிங்க அதுவும் சூப்பரா இருக்கும் சோ வாங்க இப்ப நெக்ஸ்ட் ஹேக் போலாம் இந்த ஹேக்ல வந்து நம்ம ஒரு காஃபி ஐஸ்கிரீம் செய்ய போறோம் அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு எக்ஸ்பிரஸோ போடுறாங்க அதாவது காஃபி தான் நம்ம ஃபில்டர் காஃபி எல்லாம் செய்வோம்ல வெறும் அந்த காஃபில வந்து லிக்விடா இருக்கும்ல சோ அதுதான் வந்து எக்ஸ்பிரஸோ அப்படின்றது வந்து ஒரு மெத்தட் காஃபி மேக்கிங் மெத்தட் சோ அதுதான் வந்து அப்படி போட்டுருக்காங்க அதாவது காஃபி பேசிக்கா அது காஃபி அதுக்கப்புறம் வந்து கிரீம் பால் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து சிரப் சிரப்னா ஒண்ணுல சுகர் சிரப் காஃபி பால் ஊத்துறா என்ன போடணும் சக்கரை போடும் இல்ல சத்து சிறப்பா ஆட் பண்ணாதான உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியும் சக்கரை போட்டு கலக்கிட்டு இருக்க முடியாதுல சொன்னா நீங்க சுகர் சிரப் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது குளிக்கிட்டோ இல்ல நல்லா கலக்கிட்டோ பண்ணிட்டு நம்ம ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்துக்கோங்க இல்லனா வந்து டம்ளர்லயே கூட நீங்க ஊத்திட்டு மேல வந்து குச்சி வச்சுக்கலாம் அதுமே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி தான் வரும் சோ ஒர்க் அவுட் ஆகுதா லேட்டஸ்ட் பண்ணி பாக்கலாம் நீங்களே பாருங்களேன் அப்படியே ஒரிஜினல் ஐஸ்கிரீம் மாதிரி செம்மையா இருக்கு அந்த கலரும் சரி அதோட டெக்ஸ்சரும் சரி செம்ம சூப்பரா இருக்கு அப்படியே ஐஸ் பறக்குது தெரியலையா வா செம்ம டேஸ்ட் சீரியஸா வந்து செம்ம சூப்பரா இருக்கு காஃபி வந்து பிடிக்காதவங்க கூட வந்து அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு சீரியஸா வேற லெவல் செம்ம டேஸ்ட் காஃபி லவ்வர்ஸ்க்கு அது ஒரு பெரிய ட்ரீட் எங்க அம்மாக்கெல்லாம் காஃபினா உயிர் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட் சீரியஸா
ஒரே வார்த்தை தான் இருக்கும். குச்சி வந்து நம்ம அப்படியே சோய்வினோம், அது வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம குல்ஃபிலாம் எடுப்போம்ல, அது மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி சுத்திட்டு அப்படியே எடுத்தோம்னா நமக்கு வந்து குல்ஃபி மாதிரியே வருது. சோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணிடலாம். இவ்வளவு கேப் பாத்தீங்களா, இப்ப எடுத்துடலாம். அதை நம்ம குல்ஃபியாட போல இந்த மாதிரி எடுக்கணும். பெரிய அப்படியே ஜில்லுன்னு ஆக்சுவலி மேல வந்து அது பேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாலும் மேல மட்டும் ஒரே ஒரு லேயர் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து கீழே விழுந்துருச்சு. நான் உங்களுக்கு காமிச்சு எல்லாம் ஓபன் பண்ணிட்டு மேல மட்டும் ஒரு லேயர் இருந்துச்சு, பட் இது வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்மளோட குல்ஃபி, இது யோகட் ஐஸ்கிரீம், எல்லாத்துக்குமே நான் தான் தனித்தனியா பேர் வச்சிருக்கேன், பேர்லாம் தெரியாது. இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க, எனக்கு உண்மையாவே தெரியாது. தெரிஞ்சு நான் வேணும் எல்லாம் பண்ணல. இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். சோ யோகட்ஸ் எல்லாம் பிடிக்கும், தயிர் பிடிக்கிறவங்க அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்படி ஐஸ்கிரீமா சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, சாப்பிடவும் டேஸ்டா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேக்குமே 10 out of 10 கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுங்க, அதுக்கப்புறம் சேலஞ்ச் போடுங்க, ஹேக்ஸ் போடுங்க அப்படின்னு நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. ஹோம் டூர் கண்டிப்பா இந்த மாசம், அதாவது இந்த ஆகஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஹோம் டூர் கண்டிப்பா இருக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க கேட்கணுன்ற அவசியமே நானே போட்டுடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேக்ஸ், அதுக்கப்புறம் சேலஞ்ச். நீங்க வந்து நிறைய பேர் வந்து இது நீங்க போடல அது நீங்க போடல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து நார்மலா பாருங்க, நான் போட்டுட்டே இருக்கேன், வீக்லி ட்வைஸ் வீடியோ போட்டுட்டே தான் இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஒரு ஒரு ஹேக்ல வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு ஹேக் சொல்றீங்க, ஒரு ஒரு சேலஞ்ச் வீடியோல வேற வேற சேலஞ்ச் சொல்றீங்க. அதெல்லாம் வந்து நான் லைனா போட்டுட்டே தான் இருக்கேன். இத்தனைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோட பெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்க வந்து அது போடல இது போடல அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. போடுறேன், கண்டிப்பா போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, நான் அதையும் பார்க்கணும், இதையும் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா எனக்கு ஒரு ஒரு டேல வந்து ஒரு ஹாஃப் டேக்கு மேல வந்து எனக்கு கிளாஸே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் திங் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க வந்து ஹாய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க இதெல்லாம் கேட்டா ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். வீடியோல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து 10, 15 அந்த மாதிரி டைம் போயிட்டே இருக்கு. நம்ம கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்களே 150 to 200 பேர் கேக்குறீங்க. சோ அது வந்து நான் எல்லாருக்குமே ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லுன்னா 10 நிமிஷம் வந்து நம்ம வீடியோவே அதேதான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். நான் ஹாய் சொல்லும் போது எல்லாருக்குமே தான் ஹாய் சொல்வேன், எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். தனித்தனியா இப்ப உங்க வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் வராங்கன்னா ஒரு ஆள் ஒரு மாதிரி, ஒரு ஆள் ஒரு மாதிரியா நம்ம வந்து நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? இல்ல இல்ல, அதே மாதிரி தான் எனக்கு எல்லாருமே ஹாய் அப்படின்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தான் ஹாய். தனித்தனியா சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல, அதான் நான் அது பண்ண மாட்டேன். சோ அந்த ரிப்ளை பண்ணுங்க அப்படின்றது மட்டும் பண்ணல அப்படின்னா கோச்சுக்காதீங்க. எனக்கு சுத்தமா வந்து பண்ணதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லலாம், முடியல. அதனால என்னோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்டில் பை.